வாத்து ஒருத்தி போடணும், வாத்து கறி சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க, சொல்லுங்கள். குணம்: வாத்து கறியை உண்ணில் கசிவு வறண்டு சிவந்தாரிய விரணம் கிரந்தி கோழை அரிசி இவை அதிகரிக்கும். அதிகரிக்கும் நோயை வந்து அதிகப்படுத்தும். திருச்சொல்லும் கேட்கிறோம். வாத்து கறியை உண்ணில் கசிவு வறண்டு சிவந்தாரிய விரணம் கிரந்தி கோழை அரிசி இவை அதிகரிக்கும். அதிகப்படும் சில நோய்கள் வந்து அதிகப்படுது வாத்து கறி சாப்பிட்டோம்னா. இப்போ நாகர்கோவில் சைடு நம்ம போய் சாப்பிட்டோம், கேரளா சைடுலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா வாத்து கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஏன்னா வாத்து அங்கே அதிகமாக இருக்கும், நீர் பழக்கம் உள்ள இடமா இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாத்து கறி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வகையான நோய்கள்லாம் அதிகப்படும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து வாயில் கோழை தள்ளுற மாதிரி நோய்கள், உமிழ் நீர் அதிகமாக சுரப்பு உண்டாகும். அது போக வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சுக்கில ஸ்தம்பனம். சுக்கில ஸ்தம்பனமாகனா அதில் ஒரே ஒரு நன்மைகள் வந்து இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கில ஸ்தம்பனம் அப்படிங்கும்போது இந்திரியத்தை வச்சுங்கிற வெளியிடாது. இப்போ நிறைய மேகம் போகிற பிள்ளைங்க, நிறைய ஆண்களுக்கு வந்து இந்திரிய ஸ்கலிதமாகும், நைட்டு சொப்பன ஸ்கலிதம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த வாத்து கறி சாப்பிட்டாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது. சுக்கில ஸ்தம்பனம் ஆகுது அப்படின்னா அது பெரிய ரகசியமான ஒரு சப்ஜெக்ட். உடம்புல உள்ள ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வைப்போம். அதாவது விந்துக்கு வந்து ஒரு வகையான டெம்பரேச்சர் வந்து கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி அந்த விந்து வந்து அழிஞ்சு போயிடும், அப்படின்னா வெளியேறிடும். அப்படி இருக்கிறவங்களை வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வாத்து கறி சாப்பிட்டாங்க அப்படின்னா பெரிய மாற்றத்தை உண்டு, மந்தம் இதெல்லாம் உண்டாகும். சுக்கில ஸ்தம்பனம் உண்டாகும். அந்த ஒரு நன்மை வந்து பெரிய விஷயம். யாருக்கு இல்லற குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கில ஸ்தம்பனம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லற சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து தெரியும் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது.